எனக்கு பேர் எஃப் மரிய தங்கம். என்னோட பங்கு முளகுமூடு. நான் 17 வயசு பிள்ளையாக இருக்கும்போது 9 மாதம் டைஃபாய்டு காய்ச்சலில் பாதிக்கப்பட்டு இறந்தாச்சுன்னு சொல்லி டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லி என்னை வீட்டில் திரும்ப அனுப்பியிருக்காங்க. இறந்தாச்சுன்னு சொல்லி எங்கள் அம்மா வந்து என் அக்கா டீச்சராக இருந்தாங்க கான்வென்டில். அப்போது ஆள் அனுப்பினாங்க, தங்கச்சி இறந்தாச்சு, நீ வந்து உடனே வாம்மா அப்படின்னு சொல்லி லீவ் போட்டுட்டு உடனே வந்துடுன்னு. பிறகு அக்கா வந்து வரும்போது ஒரு சிஸ்டர் கூட, அவங்க கூட வந்திருக்காங்க, தனியாக அனுப்ப வேண்டாம் அப்படின்னு. அவங்க வந்து ஸ்டெதஸ்கோப்பும் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ வந்து மூடி போட்டிருந்த துணியை நீக்கிக்கிட்டு சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் பதைப்பு ஏதோ இருக்குது, நீங்கள் நம்பி நான் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னா என்கிட்ட தருவீங்களா அந்த பிள்ளைய அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அம்மா சொல்லியிருக்காங்க, நான் தர்றேன், அவங்க எப்படியாவது எனக்கு பிள்ளை கொத்து கொலையாமல் மாதம் எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்டே கொடுத்து அனுப்பியிருக்காங்க. அவங்க என்ன கொண்டு போய் கான்வென்ட்டில் வச்சு 15 நாள் அப்படி என்ன குளுக்கோஸ் மாட்டி என்னெல்லாமோ செய்திருக்காங்க. 15வது நாள் தான் நான் கண் திறந்து பார்த்ததாட்டு சொல்லுவேன். அவங்க சொன்னாங்க, இந்த 15 நாளும் எங்கள் அம்மா வந்து மாதா கெபியில் வந்துருந்து, அம்மா எனக்கு 7 பிள்ளைகளும் கொத்து கொலையாமல் வேணும், அம்மா எனக்கு கொத்து கொலையக்கூடாது, அம்மா கொத்து கொலையாமல் எனக்கு 7 பிள்ளைகளும் வேணும்னு இடைவிடாமல். எங்கள் அம்மா ஹிந்து ஃபேமிலியிலேருந்து கல்யாணம், எங்கள் அப்பா கல்யாணம் செய்தது, அதனால் அவங்களுக்கு வேறு ரொம்ப ஜபம் தெரியாது, ஜபமாலை சொல்ல தெரியும், அல்லாமல் வேறு எந்த நேரம் அவங்க எதுவுமே சொல்லாமல் இரவும் பகலும் கொத்து கொலையாமல் அம்மா எனக்கு எனக்கு பிள்ளை வேணும் வேணும்னு தான் 15 நாளும் சொல்லிட்டு. 15வது நாள் வந்து அங்கே மகள் கண் திறந்தாச்சு, பார்க்க வாங்கன்னு சொல்லி சிஸ்டர்ஸ் வந்து கூப்பிட்டுருக்காங்க. கோடான கோடி நன்றி ஸ்தோத்திரம். எங்கள் அம்மா இந்துலேருந்து வந்தாலும் ஒரு நாளும் ஜபமாலை சொல்லாமல் சோறு தரமாட்டாங்க. அப்படி ஜபமாலையிலையும் ஆழ்ந்த பற்றி எங்களையும் சின்ன வயசுலேருந்து. நன்மை வாங்காட்டு அன்னைக்கு சாப்பாடு இல்லை, எங்கள் அப்பா வெளியே வரிசையை விட்டுட்டு 7 பேரையும் நன்மை வாங்காதாலும் வெளியே போகணும் எங்களை அடிக்கும். அப்படி ஒரு ஆழ்ந்த இறை பற்றும் தேவ மாதாட்ட உள்ள பற்றுதலும் தேவ மாதா தான் எங்களுக்கு பொக்கிஷம். அதிகாலையில் எழும்பின உடனேயே அருள் தாரும் தேவ மாதாவே அப்படி பௌர்ணமி மாதாவை பார்த்து வேண்டிக்கிட்டு தான் நான் என்ன பெற வேற உள்ள என்ன கடமைகள்னாலும் செய்கிறது. மாதா ஒவ்வொரு நாளும் அருள் மழை பொழிந்து என்னுடைய குடும்பத்தையும் என்னையும் ஆசீர்வாதமாக அவள் நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. கோடான கோடி நன்றி ஏசப்பாவுக்கும், கோடான கோடி நன்றி.